எல்லாருக்கும் அந்த ஃபிஷ்ஷு பிடிச்சுன்னு வராது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபிஷ்ஷை தான் நான் இப்போ சாப்பிட்டு காமிக்க போகிறேன். ஒரு பீஸ் வந்து சப்பாத்தி வந்து எடுத்துருக்கேன், மத்தியானம் லஞ்சியம் தான். அது கூட இதை வச்சுருக்கேன். நம்ம பீஃப் ரோஸ்ட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய பீசஸை வந்து நான் இதில் போடுறேன். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் தெரச்சின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது சிவப்பு கலரில் இருக்கும். நான் சிவப்பு பச்சை மிளகா போட்டு தான் அரைச்சிருக்கேன். வத்தல் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கிடுங்க. சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. தேவைக்கு சால்ட்டு போட்டுடுங்க. கரம் மசாலா வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிடுங்க. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை எடுத்துட்டு கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிடுங்க. அப்போந்தான் நல்ல மணமாட்டு இருக்கும். நிறைய பேர் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது என்கிட்ட கேட்குற கேள்வி, கையில் வளையல் போட மாட்டிங்களா, ப்ரேஸ்லெட் போட மாட்டிங்களான்னு கேட்பாங்க. என்னோடய ஃபேன்ஸுக்காக அவங்க ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். இனி நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் தெளிச்செடுத்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணும்போது நிறைய தண்ணியெல்லாம் விடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதும் இதில் கொரகொரப்பாக அரைச்சிட்டுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பேஸ்ட்டை அரைச்சா நல்லா இருக்காது. ஒரு மணிக்கூறாவது இந்த மசாலா ரொம்ப இதிலெல்லாம் பிடிக்கணும். இந்த திரச்சி மீனில் இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். பார்க்கலாம் மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு மணிக்கூர் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் டல்லாக இருக்குது, கரண்ட் இல்லை. நம்ம வந்து நல்ல கவ கவான் மணக்குது. கோகனட் ஆயில் வந்து விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீசஸும் வந்து போட்டுக்கலாம். பீஸும் நான் போட்டிருக்கேன், நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடும் ஒட்டாமல் இருக்குன்னா கொஞ்சம் அலசி விட்டுக்கிடுங்க. ஃப்ரை ஆகிடுச்சு. நான் பக்கத்தில் வந்து எமர்ஜென்சி லைட் வச்சுருக்கேன், தெரியுதான். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தடவை கூட திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப நேரம் குக்காக விடக்கூடாது, அப்போ டேஸ்ட்டு போயிடும். நம்ம போட்டாச்சு, ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு தந்துட்டேன். ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கும்போது இதை வந்து கறியை விடாமல் அப்படியே எடுக்கணும். அப்போந்தான் நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகட்டும் இருக்கும். ஃப்ரை பண்ண ஆயிலையே லைட்டாக இந்த கறிவேப்பிலையை வந்து பொரிச்சு எடுத்துடுங்க. ஃப்ரை பண்ண இந்த கறிவேப்பிலையை இதில் போட்டு விட்டால்
பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அது மேலே சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க. சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடணும், செமையாக இருக்கும். நான் இதை பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக. இது வந்து நம்ம பீஃப் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃப்ரை பண்ணதும் ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் வச்சு நான் சாப்பிட போகிறேன், காமிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.